ஒகேன்கல் வருவாங்க. ஒகேன்கல்லேருந்து அங்கே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அது சாப்பிட்றதுக்காக இங்கே வருவாங்க. இங்கே வந்து ஆளுக்கு ஆளுக்கெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் போயிடுவாங்க. இந்தோட நெய் எடுத்த அந்த அளவுன்னு புண்ணு இருந்தாலும் அதுக்கு தடவுனீங்கன்னா அது காஞ்சிரும். எப்போவுமே நீங்கள் வந்தீங்கன்னா கறி ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஒருமாரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாரி இட்லி ஒரு 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டு ஃபுல்லாக வயிறு நம்பிடும். கறி பார்த்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேஸ்ட் வைஸாக இருக்குதுன்னு சொல்லி. ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இங்கே பாருங்கள் கறியெலாம் எப்படி முத்து முத்தாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் எப்போவுமே இங்கே வாங்க, வந்துட்டு இந்த வழியில் வரீங்க எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். பன்னிக்கறியோட ரத்தம், சில பேர் ரத்தம் ஊற்ற மாட்டாங்க, ஏன்னா இந்த டேஸ்ட் வர்றது இந்த ரத்தத்தில் தான். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்கேஸ் வியூ. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பன்றிக்கறி வீடியோ போடுங்க, பன்றிக்கறி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் சொன்னதுக்காகவும் நாமளும் பன்றிக்கறி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு அதுக்காகவுமே நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பன்றிக்கறி கடைக்கு போயிட்டு அங்கே தான் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்து மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நாம் இன்றைக்கி எந்த கடைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வனவாசி பெரியசாமி பன்றிக்கறி கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கேட்டாலுமே இந்த பெரியசாமி பன்றிக்கறி கடைனா எல்லாருமே நேராக கூட்டிகிட்டு வந்தே காமிச்சிருவாங்களாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேமஸான கடைனே சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, நாம் வந்து எப்போவுமே ஒரு கடைக்கு போனால் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அது மாதிரி வாங்கி சமைச்சு அதை தான் வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மாறாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடைக்கு சமைக்கிறதே ஒரு வீடியோவாக எடுத்து அதை அப்லோட் பண்ணலான்னு சொல்லி தான் காலையில் நேரமாகவே எந்திரிச்சு ஒரு 10 மணிக்குள்ளே அந்த கடைக்கெலாம் வந்துட்டோம். நானும் நிறைய பன்றிக்கறி கடைக்கெலாம் போயிருக்கேங்க. ஆனால் வந்து மற்ற இடத்தெல்லாம் விட இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து டேஸ்ட்டுக்குன்னு அவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த கூட்டம் வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா கடை ஃபுல்லாக அவ்வளோ கூட்டமாக இருக்குமாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு போனீங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்குமே கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இந்த கடைக்கு இருக்காங்க. ஸோ மக்களே, நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கடைக்கு வந்து ஒரு 7 கிலோ சமைக்க போகிறோன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதையே வீடியோவை எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம 1 கிலோ சமைக்கிறதுக்கும் 7 கிலோ சமைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, டேஸ்ட்டுமே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதையே நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். மற்ற கடையில் சமைக்கிறதுக்கும் இந்த கடையில் சமைக்கிறதுக்கும் அப்படி என்னப்பா டிஃப்ரென்ஸு? 1 கிலோ சமைச்சானா 7 கிலோ சமைச்சானா எல்லாம் ஒன்று தானே நீங்கள் சொல்லலாம். ஆனால் இவங்க சமையலில் மட்டும் மாற்றலைங்க, இவங்க வந்து சமையலோட ரெசிபியே ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. மற்ற கடைகளில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தெல்லாம் போட்டு எங்கேயும் நான் சமைச்சு பார்த்ததில்ல. ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பன்றியோட ரத்தத்தையே சேர்த்து அதை வச்சு ஒரு புது வெரைட்டியாக சமைச்சிருக்காங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் தான் இந்த மாதிரி சமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெசிபி தான் இதுவும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த ரெசிபியெலாம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தக்காளியெலாம் போடாமையே புதுசாக ஒரு வெரைட்டியில் செஞ்சுருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மக்களே, நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடையை பற்றியும் அதுக்கப்புறம் இந்த பன்றிக்கறி சாப்பிட்றனால இருக்க ஒரு சில நல்ல குணங்களை பற்றியும் இந்த கடைக்காரங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை கேட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம டைரெக்டாக சமைக்கிறதுக்கே போயிடலாம். வணக்கங்க, என் பேர் மாதமா. பெரியசாமி பன்னிக்கறி கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டாலும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வனவாசியிலேருந்து ஜெல்டாபுரம் வழி மெயின் ரோட்லேயே இருக்குது. இப்படி ஜெல்டாபுரத்தில் வந்தீங்கன்னா வனவாசி வழி, அது மெயின் ரோட்லேயே ஒரு 2 தருக்கும் நடு சென்டரில் இருக்குது. நீங்கள் உடனே வேணும்னா நம்ம வறுத்த கறி வாங்கி போகலாம், இல்லை நீங்கள் தனியாக சமைச்சு கொடுக்கணும் சமைச்சு கொடுப்போம். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணும் அப்படி வறுத்து தருவோம். வரவரணும் வேணுமா, ஃப்ரேபியா வேணுமா, இல்லை சாந்தா வேணுமா, எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்குற மாதிரி நாங்கள் சமைச்சு கொடுப்போம். 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ வரைக்குமே நாங்கள் வறுத்துருவோம். 1 கிலோ பச்சைக்கறி 450 ரூபா, மேலே 150 ரூபா, 600 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் வறுத்து கொடுப்போம். அப்படி இல்லைனாலுமே உங்களுக்கு உயிரோடு பண்ணி வேணாலும் நாங்கள் கொடுப்போம். செவத்துக்கு வேணாலும் குட்டி பண்ணி எல்லாமே கொடுப்போம். வனவாசி பெரியசாமிகிட்ட வந்தால் பண்ணி இல்லாத போக முடியாது. வந்து நீங்கள் வனவாசி பெரியசாமி நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பன்னிக்கறி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வயிற்று புண்ணுக்கு சாப்பிட்லாம், பயில்ஸுக்கு சாப்பிட்லாம். இது வந்து இந்தோட நெய் எடுத்த அந்த அளவுன்னு புண்ணு இருந்தாலும் அதுக்கு தடவுனீங்கன்னா அது காஞ்சிரும். இது அவ்வளோ ஒரு இதில் இருக்குது. நீங்கள் எல்லாம் எல்லாத்துக்குமே இதாகும். பயில்ஸு, வயிற்று புண்ணுக்கு, குளிர்ச்சிக்கு, சூட்டை குறைக்கும். மெயினாக இந்த டிரைவருங்க சாப்பிட்லாம், டிரைவருங்களுக்கு தான் இது அதிகமாக சாப்பிட்ணும், ஏன்னா சூட்டை குறைக்கும். இந்த இரும்பில் வேலை செய்கிறீங்க தான் அதிகமாக சாப்பிட்லாம். அந்த இரும்பில் வேலை செய்கிறீங்க அந்த நெருப்புக்கு அந்த ஈட்டை குறைக்கும், நல்லா இருக்கும், நல்லா இதுக்கு சோதிக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கை கால் வலி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். மகாபலிபுரம் வழி திருக்கல் குன்றம், திருக்கல் குன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே வருவாங்க, எங்கே ஒகேன்கல் வருவாங்க. ஒகேன்கல்லேருந்து அங்கே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அது சாப்பிட்றதுக்காக இங்கே வருவாங்க. இங்கே வந்து ஆளுக்கு ஆளுக்கெலாம் சாப்பிட்டு அப்புறம் போயிடுவாங்க.
சாப்பிட்டு பார்சல் கட்டிட்டு போயிடுவாங்க. ஒகையன்கிட்டருந்து வருவாங்க. அவங்க சொந்த ஊர் என்னன்னா திருக்குன்றம். சாப்பிட்றதுக்காகவே வருவாங்க. அங்கே ஒகையன்கோள் போயிட்டு அப்புறம் இங்கே சாப்பிட்டு போகலாம்னு சொல்லி சாப்பிட்டு பார்சல் கட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே சென்னையில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கட்டிட்டு போயிடுவாங்க. நிறையா தப்போ வருவாங்க உண்மைதகனே. அப்புறமேட்டு எங்கள் அம்மா பாட்டியில் வருவாங்க. தூரமாக இருந்தாலும் நம்ம கடையில் வருவாங்க, நிறையா வருவாங்க. நம்ம உள்ளூர்காருக்கு நம்ம கடை தெரியும். வெளியிலிருந்து வர்றதா கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா எங்களை சில பேர்த்துக்கு தெரியும், எங்கள் கடையை பற்றி தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. தெரியாதுங்க அந்த நம்பர் பார்த்து ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இங்கே வந்து காசும் கம்மி, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கோயில் விசேஷத்துக்கு உள்ள உங்களுக்கு எப்படியே தனிப்பட்ட முறையில் சமைச்சு தரணும்னாலும் அவங்க நீங்கள் எப்படி ஏறீங்களோ அப்படி சமைச்சு கொடுத்துருவாங்க. கோயில் விசேஷத்துக்கு மொத்தமாக வேணாலும் அவங்க வாங்கிக்கலாம். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், அதனால சூப்பராக இருக்கும். வரவங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, அங்கே ஒரு மாதிரி நிறுத்தி எல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு போங்க. நல்லாயிருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் வந்தீங்கன்னா மறுபடியும் மீண்டும் மீண்டும் வந்து சாப்பிட்லான்னு தோணும். வந்து சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே. ஆல்ரெடி நம்ம ரொம்ப பேசி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம் மக்களே. சரி, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேணாம், டைரெக்டாக நம்ம சமைக்கிறதுக்கே போயிடலாம். சரி வாங்க, இப்போ வந்து இவங்க வந்து 7 கிலோ கறியை எப்படி இவங்க வந்து சமைக்கிறாங்க, அது என்னென்ன ரெசிபியில் சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கறி பாருங்க, இது 7 கிலோ கறி. கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கறிக்கு மேல தண்ணி ஊற்றணும். படு பொத்தச்சிக்கலாம். உப்பு ஆரமாக போட்டுக்கணும். உப்பு ஆரமாக போட்டுக்கணும், தேவையான அளவுக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு. இது வேவற அளவுக்கு கொஞ்ச நேரம் வேகணும், அதனால் மூடி வச்சுருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வேகணும். அப்புறமேட்டு எடுத்து பார்த்துட்டு அதுக்கு மேலே செலவு போடணும். ரைட்டாக பெரட்டி விடணும். முடி மறுபடியும் மூடி வைக்கணும். இது வந்து பனங்கருக்கில் தான் வருகிறோம், ஏன்னா இது அதிகமாக கறி வறுக்கிறோம். கம்மியாக போட்டால் கண்டியில் வறுக்க முடியாது, அடி பிடிக்கும். இது வந்து அடி பிடிக்காது, அதனால் இது யூஸ் பண்ணுறோம். டேஸ்ட்டு வரும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வறுத்தோம்னா பழைய காலத்து முறை, அந்த காலத்தில் கண்டிக்கு முன்னாடி இதில் தான் வறுப்பாங்க, அதையே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ கிண்டி விட்டாச்சு, இப்போ மறுபடியும் வேவற அளவு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். பாருங்கள், கறி கொஞ்சம் பாதி கறி வெந்தாச்சு. இதுக்கு மேலே என்னென்ன செலவு போடுறோம், என்னென்ன தூள் போடுறோன்னு பாருங்க. அப்போ தான் கறி வந்து பிடிச்சி வேகும். மிளகாத்தூள் 7 கிலோவுக்கு 150 கிராம் மிளகா பொடி, 100 கிராம் கறி மசாலா, மஞ்சத்தூள். இப்போ அதை கிண்டி விடணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கணும். மறுபடியும் மூடி வைக்கணும். கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ எல்லா செலவையும் கொட்டிட்டோம். இதெல்லாம் பிடிச்சி வெந்தால் தான் அந்த டேஸ்ட், அந்த காரமெல்லாம் இதில் ஏறும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வைக்கிறோம். மூடி வச்சாதான் ஒரு 10 நிமிஷம் வேகணும். அதுக்கு மேலே இருக்கிற செலவெல்லாம் கொட்டி அப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், கறி வெந்துக்கிட்டு இருக்குது, நல்லா கொதிக்குது, நல்லா கிண்டி விடணும். இப்போ நாங்கள் போடுறது வந்து தக்காளி போட மாட்டோம், இஞ்சி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து இறக்கும் போது தான் போடணும். கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை இறக்கும் போது தான் போடணும். ஏன்னா சில பேர் தக்காளி பழம் போடுவாங்க, தக்காளி பழம் போட்டாக்க
அது என்ன ஆகும்னா சில கொஞ்சம் லேட்டாக லேட்டாக அதை அப்படியே நொதிச்சிடும். கஸ்டமர் வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வருவாங்க, அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே நொதிச்ச மாதிரி ஆயிரும், பழைய கறி மாதிரி ஆயிரும், அது நல்லா இருக்காது. நீங்கள் வீட்டுக்கு செய்கிறதா கூட நீங்கள் தக்காளி பழம் போட்டுக்கலாம், நீங்கள் அப்பயே சமைச்சு அப்பயே சாப்பிட்றீங்க, ஆனால் இது வந்து கொஞ்சம் முன்ன பின்னாகும், அதனால் நாங்கள் தக்காளி பழம் போட மாட்டோம். சாப்பிட்டு பாருங்கள், இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு, இந்த அளவுக்கு இருக்கணும் பதம், இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். ஒன்று மாதிரி அரைச்சா டேஸ்ட் வராது. இப்போ எடுத்துக்கலாம், இதை ஒரு கிண்டு கிண்டிக்கலாம், அப்பப்போ கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இது ஆல்ரெடி அது வந்து கறி எடுத்தாச்சு, முன்ன கறி வேகும் போது கொஞ்சம் போடணும், அப்போ தான் அந்த வாசம் மனமாக இருக்கும். இது அப்புறமேட்டு போட்டுக்கலாம், டேஸ்ட் வரும் நல்லா. ஏன்னா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை இதெல்லாம் சேர்ந்து வெந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ரத்தம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், பன்னிக்கறியோட ரத்தம் அது. சில பேர் ரத்தம் ஊற்ற மாட்டாங்க, ஏன்னா இந்த டேஸ்ட் வர்றது இந்த ரத்தத்தில் தான். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பிறகு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஊற்றலாம், அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினா போதும் டேஸ்ட்டுக்காக. இப்போ அப்படியே கிண்டி விடணுங்க, கரம் மசாலா இது இறக்கும் போது கொட்டணும். கரம் மசாலா 50 கிராம் கரம் மசாலா, டேஸ்ட் நல்லா கொடுக்குது. இது வந்து ஏற்கனவே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம், நாங்கள் பேஸ்டெல்லாம் போட மாட்டோம், அது டேஸ்ட் வராது. இந்த மாதிரி அரைச்சி போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா கடல மாவு, இது வந்து டேஸ்ட்டுக்கு தான் இது போடுறது. கிரேவிக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சோண்டு அப்படியே தூவி விட்டால் நல்லாயிருக்கும். கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு, இது வெந்தால் தான் எல்லாமே போடணும். இது வெந்தால் தான் அதுக்கு பின்னாடி தான் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை போடணும். அது டேஸ்ட் வராது, ஏன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்லேயே மனம் போயிடுது இல்லை, அந்த வாசம் போயிடும், அந்த ருசி எல்லாமே போயிடும். லாஸ்ட்டாக இறக்க டைம் போட்டால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இதோட கவிச்சி வராது. லாஸ்ட்டாக போட்டால் அந்த கவிச்சி அது அடைக்கிறோம், இது நல்லாயிருக்கும், கவிச்சி வராது. இறக்க டைம் தான் அதெல்லாம் போடணும், ஃபஸ்ட்லேயே எல்லாம் வெந்துருது இல்லை, அது அது நல்லா இருக்காது. இப்போ கறி வெந்துருச்சு, இதுக்கு மேலே வந்து இந்த கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டு அப்படியே இறக்கிறது தான். இது ஒரு மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை ஃபஸ்ட்லேயே போட்டு வணக்குவாங்க, ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டில் போட மாட்டோம், ஏன்னா லாஸ்ட்டாக போட்டால் தான் அந்த வாசம் வரும், மனமாக இருக்கும், அந்த இது எங்களுக்கு பிடிக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மக்களே, ஃபைனலாக பன்றி கறி சமைச்சு முடிச்சு நமக்கு ஒரு பிளேட்டை வாங்கியாச்சு. ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஜமாக டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, மற்ற கடைங்களில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு புது வகையான ஒரு டேஸ்ட்டு மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா வந்து இவங்க அந்த ரத்தத்தை வந்து கலந்ததும் அந்த தக்காளி போடாமல் இருக்கிறதும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு சாந்தாலும் லாஸ்ட்டாக இவங்க போடுறதும் இது எல்லாமே வந்து ஒரு புது விதமான ஒரு புதிய ஒரு டேஸ்ட்டை தான் கொடுத்துச்சுன்னு சொல்லணும். டேஸ்ட் வைஸ் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதை வந்து வீட்டில்
இட்லியும் இதே மாதிரி நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இட்லிக்கும் பன்றி கறிக்கும் இருக்க காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வேறு எதுலேயுமே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் பக்காவாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குன்னு சொல்லலாம். அதுவும் இந்த பன்றி கறி வந்து நல்லாவே வெந்திருந்ததுங்க, நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக நல்லா சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் வச்சோன்னா அப்படியே வலிக்கிட்டு போகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யாரும் எண்ணெய் ஊற்றி சமைக்க மாட்டாங்க பன்றி கறிக்கு, அப்படியே எண்ணெய் ஊற்றினாலும் கொஞ்சமாக ஊற்றுவாங்க. அதே மாதிரி வந்து தண்ணியுமே அதிகமாக ஊற்ற மாட்டாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா தண்ணியுமே அதிகமாக ஊற்றுறாங்க. அது ஏன்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றினாதான் வந்து அந்த எண்ணெய் பசையெல்லாம் போகும், இந்த டேஸ்ட்டு வந்து இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஆனால் டேஸ்ட்டுமே இது சூப்பராக தான் இருந்துச்சு அவங்க சொன்ன மாதிரியே. ஸோ மக்கள் இந்த பன்றி கறியை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டேஸ்ட்டை வந்து எதுவும் அடிச்சுக்கவே முடியாது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து பெருசாக போச்சு. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வனவாசியில் இருந்து ஜலகண்டாபுரம் போகிற வழியில் மெயின் ரோட்லேயே இந்த கடை இருக்குங்க. ஸோ இந்த கடையோட அட்ரஸையும் கூகுள் மேப் லொக்கேஷனையும் ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெளியூர்லேருந்து இதை பார்க்குறீங்க இந்த கடைக்கு போகணும் அப்படின்னா கால் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்குமே கடை இருக்குது. நடுவில் வந்து ஒரு சில நாள் வந்து லீவ் விட்டாலும் விடலாம். ஸோ அதுக்காக நீங்கள் கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.